சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மல்லிகைப்பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. அதிலும் காடையாம்பட்டி வட்டாரத்தில் உள்ள பூசாரிப்பட்டி கஞ்சநாயக்கன்பட்டி தீவட்டிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பிப்ரவரியில் பூக்க தொடங்கி செப்டம்பரில் உற்பத்தி முடிவடையும். இந்த காலங்களில் பூவரத்து அதிகமாக இருப்பதால் விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை. இந்த நிலையில் மல்லிகைப்பூ விவசாயிகள் வருடம் முழுவதும் சாகுபடி செய்யும் வகையில் பல்வேறு தொழில்நுட்ப ஆலோசனைகளை தோட்டக்கலைத்துறையினர் வழங்கியுள்ளனர். அதன்படி செப்டம்பரில் மல்லிகை செடிகளை கவாத்து செய்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை செய்தால் உற்பத்தியாகாத நவம்பர் டிசம்பர் மாதத்திலும் பூக்கள் பூத்து குலுங்கும், விற்பனையும் விலையும் அதிகமாக கிடைக்கும். செப்டம்பர் முதல் வாரத்தில் தரையிலிருந்து 1.5 அடி உயரத்தில் செடிகளை கவாத்து செய்ய வேண்டும். வெட்டுப்பட்ட பகுதிகளில் பைட்டலான் பூஞ்சான கொல்லியை தடவி பூஞ்சான தாக்குதலை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல ஆலோசனைகளை தோட்டக்கலைத்துறையினர் விவசாயிகளுக்கு வழங்கினர்.